بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், தோழர்கள் மீதும், அவர்கள் வழிவந்த தாபிகங்கள், தபா தாபிகங்கள், நல்லோர்கள் அனைவரின் மீதும், நம்மவர் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஆன் அருளப்பட்ட மாதமான ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹனுடைய மார்க்கத்தை அல்லாஹனுடைய அடியார்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி அதனுடைய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு களப்பணி ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், தாவா கிளாஸுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கைத்து கொண்டு பார்க்கலாம். தாவா கிளாஸுக்கு ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, அது வந்து நான் ஒரு இது மாதிரி போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நோட் பண்ணிங்க. இல்லை நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன். நான் சில பேர் இங்கிலீஷ் இருக்குது, சில பேர் தமிழ், சில பேர் உருது, இங்கிலீஷில் எழுதுகிறேன். இசுபை போட்டிங்களா? நம்பர் ஒன்று தௌஹீத். நம்பர் டூ ரிசாலத். நம்பர் த்ரீ ஆஹிரத். நம்பர் ஃபோர் ஜன்னத். நம்பர் ஃபைவ் ஜஹன்னம். ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண வேண்டியது என்னமா? தௌஹீத் சம்பந்தமான வசனங்கள். ரெண்டாவது ஆஹிரத், மூன்றாவது ரிசாலத், அப்புறம் சொர்க்கம் நரகம் ஜன்னத் ஜஹன்னம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, நீங்கள் சொன்னதுனால அதனால் எடுத்து உங்கள் மீது கடமையாயிடுச்சு. மக்களுக்கு மீதில் நீங்கள் அந்த மெசேஜை எடுத்து வச்சிட்டீங்க இல்லைங்களா? இன்னொன்று இருக்கு, எடுத்து வைத்த பிறகு அவர்களை முறையோட இன்வைட் பண்ணுறது. குர்ஆன்னா ரெண்டும் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன? தப்லீக். யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பி. அஞ்சாவது சாப்டர் 67, அஞ்சில் 67. யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பி. தூதரே, உங்கள் மீது எது அருளப்பட்டதோ அந்த விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரையுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரா யூசுஃப்ல இன்வைட் பண்ணுறது ஒன்று இருக்கு. ஒன்று மெசேஜ் நீங்கள் சொல்லிட்டீங்க, ரெண்டாவது என்ன இருக்கு? இன்வைட் பண்ணுறது. உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹசனா. அழகிய உபதேசங்களை கொண்டும் புரிஞ்சுங்களா? நீங்கள் உங்களுடைய ரப்பின்பால் உங்களுடைய இறைவனை நீங்கள் அடையுங்கள்.
உன்னை மெசேஜ் சொல்லிட்டீங்க, மெசேஜ் சொன்னால் மட்டும் போதாது, அவனை என்ன பண்ண மறுபடியாக இன்வைட் பண்ணணும். உதுகு இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹசனா, புரியுதுங்களா? ஹிக்மத்தை கொண்டும் விவேகத்தை கொண்டும் அடகை உபதேசத்தை கொண்டும் உங்களுடைய இறைவனின் பால், உங்களுடைய இறைவனின் பால் நீங்கள் அடையுங்கள். புரியுதுங்களா? இது எழுதிட்டீங்களா? அதே போலமா சூரா யூசுஃபில் 108 பாருங்க. பதினாறுல 125, சூரத்து நஹல்ல 125. சூரா யூசுஃபில் என்ன வரும்? குல் ஹாதிஹி சபீலி, நீங்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி இதுதான் சபீலி, என்னுடைய நேரான மார்க்கம். அதுஉ இலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பால் அழைக்கின்றேன். புரியுதுங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் புரியுதுங்களா தன்னுடைய தாவாவுடைய ஃபீல்டில் பயன்படுத்தியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கமா. தாவா செய்வதற்கு யாரெல்லாம் விருப்பம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அதாவது எப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். நல்லா தூக்குங்க மாஷா, அப்படி தூக்குங்க. ஓகே சரி, இது வந்து நம்ம ஒரு ஊரில் அந்த ஜமாத் அப்படி பண்ணுது, ஒரு ஊரில் இந்த ட்ரஸ்ட் அப்படி பண்ணுறாங்க, இன்னொரு ஊரில் இந்த அமைப்பு இப்படி பண்ணுது, அப்படி நம்ம இந்த ஃபீல்டு நம்ம பண்ணணுமா, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாலோ பண்ண மாதிரி நம்ம பண்ணணுமா? ஆ மாஷா அல்லாஹ். சரி, நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துறைக்கு மட்டும் உஸ்வத்துன் ஹசனா அப்படியா, அல்லது எல்லா துறைகளுக்கும் உஸ்வத்துன் ஹசனாவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா துறைகளுக்கும் உஸ்வத்துன் ஹசனா அப்படித்தானே? குர்ஆன்ல என்ன வருது பாருங்க, நோட் பண்ணிக்கமா. சூரா ஹஸ்ஸா 33வது சாப்டர்ல 21, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தாவா பண்ணாங்களோ ஸோ அந்த முறையில் தான் நாம் பண்ணணும். அதுதான் தாவாவுடைய சரியான ஒரு மெத்தட். புரியுதுங்களா? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பண்ணாங்க என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த 63 ஆண்டுகால பணி எப்படி இருந்தது என்பதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும். சூரா ஜும்மா 62வது சாப்டர்ல 2வது வசனம், 62:2. சீக்கிரம் எழுதிங்க, டக்கு டக்கு அழைப்பேன். இல்லை இது திறமை, நம்மளோட உள்ளே போக மாட்டேன், கண்டிஷன் ஆகிடும். சூரா ஹஸ்ஸாவில் வந்து உஸ்வத்துன் ஹசனா, இங்கே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி. ஓகேங்களா? எழுதிட்டீங்களா? இப்போ இந்த சூரா ஜும்மாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கேட்டான். கவனிங்க, ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும், அவன் தான் எழுத படிக்க தெரியாத சமுதாயத்திலிருந்து ஒரு தூதரை அனுப்பினான். யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுடைய பணி என்ன? எத்துரு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுவார். இது குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுறது. நான் எழுதும்போது கூட எழுதிங்க. புரியுதுங்களா? வயுசக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேதத்தை கற்றுக் கொடுப்பார். அடுத்து வல் ஹிக்மா, ஹிக்மா என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன தஃப்சீர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹிக்மா என்று சொன்னால் அல் ஹதீஸ். அப்போ இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பணி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க,
அல்லாஹ்வுடைய கலாமை ஓதி காட்டுவாங்க, அவர்களை தூய்மைப்படுத்துவாங்க, வேதத்தை கற்றுக் கொடுப்பார்கள், ஹிக்மா ஹதீஸை கற்றுக் கொடுப்பார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக நிகழ்ந்தது என்ன? அவங்களுடைய சகோதரி ஃபாத்திமா, யாருடைய சகோதரி? உமர் ரலியல்லாஹுடைய சகோதரிய பெயர் ஃபாத்திமா. புரிஞ்சுங்களா? அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டும் போது உமர் ரலியல்லாஹுக்கு இஸ்லாத்துக்கு வர்றதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதே போல துஃபைல் இப்னு அம்ரு தௌஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புரிஞ்சுங்களா, அவங்களுடைய காதில் வந்து வேத வசனங்கள் கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதே போல குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய ஒரு இரவில் கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் சூரத்து நஜ்ம் ஓதி காட்டுறாங்க. இணை வைக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஒளிந்து ஒளிந்து கேட்குறாங்க. யாரு? முஷிரிக்கின்கள் மக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓத ஓத ஒளிந்து கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சூரத்து நஜ்ம் ஓதிட்டு சஜிதா பண்ணுறாங்க. யாரெல்லாம் ஒளிந்து ஒளிந்து கேட்டாங்களோ அவங்களும் அவர்கள் அறியாமலே சஜிதாவை விழுந்துடுறாங்க. இத்தனைக்கு யார் அவங்கெல்லாம்? இணை வைக்கக்கூடிய மக்கள். அப்போ இணை வைக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்திலேயும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அது குர்ஆனுடைய வசனங்கள். ஏன்னா அது யாருடைய வார்த்தை? அது ரப்புல் ஆலமீன், அவனுடைய கலாம், அது அவனுடைய வார்த்தை. அப்போ ஒரு தாவி, ஒரு அழைப்பாளர், அவர் வந்து குர்ஆனுடைய வசனத்தையே மென்ஷன் பண்ணல. நியூமலாலஜிக்கு போகிறாரு, அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, சயின்ஸுக்கு போகிறாரு, எங்கெங்கேயோ போகிறாரு, ஒரு ஆயத்து கூட மென்ஷன் பண்ணல, சொல்லி காட்டலன்னு சொன்னால் ஸோ அவருடைய தாவால் அங்கே நம்ம ரிசல்ட்டை பார்க்க முடியாது. முடியுமா சொல்லுங்க? முடியுமா? எனவே ஒரு அழைப்பாளர், ஸோ அவர் எங்கே ஃபீல்டுக்கு போனாலும் சரி அவரோட என்ன இருக்கணும், குர்ஆனோடு அவர் தாவாவுக்கு போகணும். நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கும் நம்மை படைத்த ரப்பு சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? நாம் என்ன பண்ணுவோம், ஒரு நேரத்தில் உண்மை பேசுவோம், ஒரு நேரத்தில் பொய் பேசுவோம், ஒரு நேரத்தில் முரண்பாடு அந்த மாதிரி வார்த்தையை பேசுவோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை தவிர எதுவுமே சொல்ல மாட்டான். வமன் அஸ்தக மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட மிக உண்மை யார் பேச முடியும்? அப்போ குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம். தௌஹீத் அது உண்மை, ரிசாலத் அது உண்மை, ஆஹிரத் அது உண்மை, சொர்க்கம் அது உண்மை, நரகம் அது உண்மை, அல்லாஹ் அவன் மட்டுமே தான் வணங்க தகுதியானவன் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கு. அந்தந்த வசனங்களுடைய ஆயத்தை நல்லா கவனிங்க, அதனுடைய ஆயத்தை, அரபி வார்த்தையை நீங்க தாவாவில் பயன்படுத்த வேண்டும். அதனாலதான் நம்ம சொல்றோம், தாவா சம்பந்தமான எல்லா குர்ஆனுடைய வசனத்தையும் ஃபீல்டில் இருக்கிறவங்க நீங்க மெமரி பண்ணுங்க. சூரத்துல் இக்லாஸ் மெமரியா இருக்கும் உங்களுக்கு, ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சி மெமரியா இருக்கும். அது மட்டுமா, நிறைய இருக்கு. சூரத்துல் ஹஷர்ல கடைசி மூணு வசனங்கள், ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லாஹு, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு, புரிஞ்சுங்களா? அதே போல லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸதத்தா, சூரத்துல் ஹஜ்ஜில் இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தௌஹீதை மட்டுமே, அல்லாஹ்தான் வணங்க தகுதியானவன், அவன் தான் ரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள் உருவான நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கின்றன. நீங்கள் வந்து எந்த ஆயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணாமல், எந்த ஒரு வசனத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணாமல், வெறுமனே நீங்கள் உங்களுடைய மொழி லாங்குவேஜ் அரபி மொழினா உங்களுடைய மொழி, தமிழ் மொழியில் பேசிக்கிட்டு உருது மொழியில் பேசிக்கிட்டுன்னு சொன்னால் தாவா அது முழுமை அடையாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவான்னு சொன்னால், எத்துரு ஆலைஹிம் ஆயாத்திஹி, புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவங்களுக்கு ஓதி காட்டுவாங்க. அப்போ இந்த நாலு பாயிண்ட்டையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, புரியுதுங்களா? மென்ஷன் பண்ணிங்க அழைச்சிடலாமா? சரி, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய தாவா ஃபீல்டு எந்தெந்த வகையில் இருந்தது? முக்கியமான பாயிண்ட்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா ஃபீல்ட் எந்தெந்த வகையில் இருந்தது? டாபிக் போட்டுங்க, நபிகளாருடைய தாவாவுடைய வழிமுறைகள். இதுதான் டாபிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுடைய வழிமுறைகள். ஒன்று வந்து என்ன, குர்ஆனை வந்து ஓதி காட்டுறது, ஓகேங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், தர்மத்தின் மூலமாக தாவாவை வெளிப்படுத்தினார்கள். தர்மத்தின் மூலமாக தாவாவை வெளிப்படுத்தினார்கள். முஸ்லீமில் 2312 சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், 2312 ஹதீஸ். என்ன ஹதீஸு? ஒரு நபி தோழர் சொல்கிறார், மக்களே நீங்கள் அனைவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமைக்கு பயப்படாம, வறுமைக்கு பயப்படாம இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தைகளை அவர் அன்பளிப்பாக தருகிறார், தானமாக தருகிறார், வறுமைக்கு பயப்படாமல். எனவே நீங்க என்ன பண்ணுங்க, இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று ஒரு நபித்தோடு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்மத்தின் மூலமாக தாவாவுடைய வழிமுறையை கையாண்டார்கள். புரியுங்களா? நமக்கு எல்லாம் தெரியும், இந்த ஜக்காத்துடைய ஃபண்ட் இருக்குல்ல, அது எத்தனை பேர் கொடுக்கலாம்? 7 பேர், 8 பேரா? 8 பேர் கொடுக்கலாம் பாவா. அது ஒரு ஆள் யார் தெரியுமா? வல் வல் முஅல்லஃபத்து ஃபீ குலூபிஹிம், எவர்களுடைய கல்பு இஸ்லாத்திற்கு நெருக்கமாக இருக்கிறதோ அவங்களுக்கு நம்ம அந்த இதை கொடுத்துன்னு சொன்னால் அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க, அல்லது அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தினுடைய ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜக்காத்துல ஃபண்டே கொடுக்கலாம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்கன்னு சொன்னால், பயப்படாமல் வறுமைக்கு அஞ்சாமல் அதிகமாக நம்மளுடைய தர்மங்களை கொடுத்து அந்த தர்மத்தின் மூலமாக தாவாவுடைய வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்டுள்ளார்கள். புரியுதுங்களா? அடுத்த மூணாவது பாயிண்ட், மக்களை வந்து டைரக்டா சந்தித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் அடைப்பு தருவது, மக்களை நேரடியாக மீட் பண்றது. இது நம்ம சொல்லுவோம் இல்ல, ஃபீல்ட் ஒர்க் கலப்பணின்னு சொல்லுவோம், ஃபீல்ட் ஒர்க் கலப்பணி. அஹமதுல வரக்கூடிய செய்தி 16023 அஹமதுடைய ரிவாயத்தில் வரக்கூடிய செய்தி, ஹதீஸ் நம்பர் 16023. அரபுலகத்தில் ரெண்டு பஜார், ஃபேமஸான பஜார், ஒன்று தில் மஜாஸ், இன்னொன்று உத்தால். எப்படி நம்ம மெட்ராஸில் வந்து சரவணா ஸ்டோரு, அப்புறம் எங்கே வண்ணாரப்பட்டில் என்னது எம்சி ரோடு, அப்புறம் பிரசிவாக்கு என்னது, ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு மால் இருக்கிறதோ அதே போல் ரசுல்லா காலத்தில் இருக்கக்கூடிய இருந்த ரெண்டு பஜார்கள், ஒன்று உக்கால், இன்னொன்று என்னது தில் மஜானிஸ், சந்தைகள். அதெல்லாம் பொதுவாக வந்து பார்த்தீங்க, சந்தைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூர் மக்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, வெளியூர் மக்கள் வருவாங்க இல்லையா? இங்கே இருந்த பொருள் வெளியூருக்கு போவோம், வெளியூர் பொருள் உள்ளூர் இங்கே வரும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே, இந்த மாதிரி சந்தைகள். அப்போ சந்தைன்னு சொன்னாலே நாலாபுரத்துக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய இடம்தான் அந்த சந்தை. அந்த மாதிரி ரெண்டு சந்தை ஃபேமஸ் ஆனது, ஒன்று உக்கால், இன்னொன்று தில் மஜாஸ், தில் மஜாலிஸ். அப்போ அந்த சந்தையில் இருக்கக்கூடிய மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெருனுடைய முச்சந்தியில் கார்னரில் நின்று என்ன பண்ணுவோம் தெரியுமா, யா யுஹன்னாஸ் கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு, அவ்வளோதான். மக்களே நீங்கள் சொல்லுங்கள், வணங்கத்தகுதியான வணக்கத்திற்கு இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, இதை சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் துஃப்லிஹு, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணது, டைரக்டாக மக்களை இன்வைட் பண்ணது, டைரக்டாக பாருங்க. அவங்க தேர்ந்தெடுத்த இடம் எது, அதான் நம்ம கவனிக்கணும். என்ன இடத்தை சூஸ் பண்ணாங்க அவங்க? பப்ளிக் எங்க அதிகமாக கூடுதோ அந்த இடத்துல ரசூலை சூஸ் பண்ணுறாங்க. அது பிளஸ், அது நம்ம தாவா போடுவோம், நம்ம எங்கே ஓய்வு எடுக்க வந்தது ஸ்டாலு போடுவோம், எப்பா உட்காந்துடலாம்ப்பா கேட்டால் ஸ்டாலு போட்டோம், எங்கே போட்டோம், தான் அங்கே போட்டோம். எத்தனை பேர் வந்தாங்க? யாருமே வரல.
முட்டி போச்சு. எப்படி அப்படியே நோவாமல் காலில் அழுகப்படாமல் சேரில் போட்டுக்கிட்டு எப்படி வாட்ஸ்அப்பில் அதை பார்த்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூஸ் பண்ண பிளேஸ் எந்த பிளேஸ்? பப்ளிக் இங்கே அதிகமாக கூடுதோ அங்கே அவங்க சூஸ் பண்ண. ஓகேவா சார்? அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், அஹ்லா நற்குணத்தின் மூலமாக ஒரு தாயிக்கு பல பண்புகள் தேவை, பல சிஃபத்துகள் தேவை. அதில் ஒரு சிஃபத் என்னன்னு சொன்னால் அஹ்லா, நல்ல குணங்கள், குட் டீலிங்ஸ், நல்ல பண்புகள் இருக்கணும் ஒரு தாய் இடத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய அஹ்லாக்கை வெளிப்படுத்தி தாவாவுடைய வழிமுறையை கையாண்டார்கள். நபித்தோழர் சுமாமா இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு சுமாமா இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸ் வந்து ஸஹீஹ் புகாரியில 4372. சஹாபி பேர் என்ன? சுமாமா இப்னு உஸால். சுமாமா பின் உஸால் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க கைதியாக பிடிக்கப்படுறாங்க. இவங்க வந்து கைதியாக பிடிக்கப்படுறாங்க. கைதியாக பிடிக்கப்பட்ட பிறகு பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற தூணில் வந்து 3 நாள் கைதியாக பிடிக்கப்பட்டு கட்டப்படுகிறார். 3வது நாள் கழித்து அவர் நேராக வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ் தூதரே, நானும் என்ன பண்ணுறேன், உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை தூதராகவும் உங்களை என்னை படைத்த இறைவனான அல்லாஹ்வை உண்மையான ரப்பாவனான ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி என்ன பண்ணுறாருங்க, ஷஹாதா சொல்கிறார். இந்த 3 நாளில் என்ன அங்கே நடந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நடந்திருக்கு அங்கே? இத்தனைக்கும் ஒரு சஹாபியும் தாவா பண்ணலை, யாரும் எதுவும் பண்ணலை. 3 நாள் கைதியாக இருக்கிறாரு, தூணில் கட்டப்படுகிறார், பள்ளிவாசல பக்கத்தில் இருக்கிற குளத்தில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஷஹாதா சொல்கிறார். இந்த 3 நாளில் அவரை கலீமா சொல்ல வைத்தது எது? ரசூலுல்லாஹ் அவங்களும் சஹாபாக்களும் அவரிடத்தில் இருந்த அந்த அஹ்லாக். ஒரு கைதி தான், ஆனாலும் அந்த கைதிக்கு தேவையான உணவு, அவர் சுய தேவை போக ஏற்பாடு, உறங்கக்கூடிய அந்த ஏற்பாடு, இவை அனைத்தும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவர் சொன்னால் இந்த தொண்டர்கள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களப்பா. என்ன ஒரு டிசிப்ளின், என்ன ஒரு கட்டுக்கோப்பு! இது தலைவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது சஹாபாக்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. யாரும் வந்து முரண்பாடு பண்ணலை, யாரும் எதுக்கு பேசலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்சா தொழுகிறாங்க, ருக்கு பண்ணால் ருக்கு போகிறாங்க, சைதா பண்ணால் சைதா போகிறாங்க, சலாம் கொடுத்தா சலாம் கொடுக்குறாங்க, ஏ வேணால் ஃபாலோ பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எதை ஃபாலோ பண்ணாலும் டக்கு டக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, எதை சொன்னாலும் டக்கு டக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, 3 நாள் பார்க்குறாரு, 3 நாள் பார்க்குறார். இந்த அஹ்லாக் தான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த அஹ்லாக்கு, சஹாபாக்களுடைய அஹ்லாக்கு. இந்த அஹ்லாக்கை பார்த்து தான் அவரை கலிமா சொல்ல வைத்தது. அப்படின்னா அழைப்பாளருக்கு என்ன தேவை? அஹ்லாக் தேவை, நற்குணங்கள் தேவை. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுடைய சகோதரனை புன்முருவலாக நீங்கள் சிரிப்பது கூட என்னது? தர்மம் தான் இல்லையா, புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் கழிச்சிடலாமா? அது அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நோயாளி சென்று நலம் விசாரித்து அவரை இஸ்லாத்தின்பால் அழைப்பது. ஸஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 6356. ஸஹீஹ் புகாரியில் ஹதீஸ் நம்பர் 1356. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு யூதனுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை. அந்த பையன் ரசூலுல்லாஹ்ட்ட ஹாதிமா இருந்தார். யூதனுடைய பையன் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஹாதிமா இருந்தார்.
அந்த சிறுவனுக்கு உடம்பு சரியில்லை. கவுனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் சஹாபாக்களை அனுப்பி அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணலை. பாருங்கள், இதுதான் அஹ்லாக். உஸ்வத்துன் ஹசனாவுங்க, ரஹமத்து தாலமின் அவங்க, ரொம்ப பல விதமான பொறுப்புகளுக்கு உரித்தான ஒரு நபர், பல வேலை இருந்தாலும் கூட அந்த வேலையில் ஒரு வேலையாக தன்னுடைய யூதனுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உடல் நலம் விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விசாரிக்கிறாங்களா, இன்வைட் பண்ணுறாங்க, சிறுவனே இஸ்லாமை ஏற்றுக்கொள், வெற்றி பெறுவாய். என்ன மெசேஜ் பாருங்க, அழகான மெசேஜ். யா குலாம் அஸ்லிம் தஸ்லாம், சிறுவனே இஸ்லாமை ஏற்றுக்கொள், வெற்றி பெறுவாய். அந்த பையன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அத்தாவை பார்க்குறார். அத்தா சொல்கிறார், அத்தே அபுல் காசிம், அபுல் காசிம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ உத்தரவு கொடுக்குறாரு. ஏன்னா அரபு உலகமே ரசூலுல்லாஹி என்ன சொல்லியிருந்தது, அல் அமீன் அஸ்ஸாதிக், அவர் சொன்னா உண்மைதான் சொல்லுவார், நம்பிக்கையான ஆளு அப்படின்னு எல்லா மக்களும் ரசூலுல்லாஹி மேலே நல்ல ஒரு பிரியம் பண்ணாங்க. ஸோ அந்த பிரியத்தினால தான் அந்த மகன், அந்த தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறாரு, அத்தே அபுல் காசிம் உன்னுடைய நல்லது தான் அவர் உனக்கு மெசேஜ் கொடுப்பார், அதனால நீ ஃபாலோ பண்ணு. அந்த சிறுவனும் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வீட்டிலேருந்து வெளியே போகும்போது அல்லாஹ்வை புகழ்றாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன்னார், இந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ். அப்போ நோயாளியை சென்று நலம் விசாரிப்பது என்பது நபிகளாருடைய தாவாவுடைய வழிமுறையில் ஒரு வழிமுறை. இதை நாம விட்டுட்டோம், கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுறோம். ஹாஸ்பிட்டல் தாவா, என்ன தாவா இது, ஆ நாம் போகிறோமா சொல்லுங்க பார்க்கணும். நாம் போகிறோம், எப்போ போவோம், ஏதாவது ஒரு ஆலிம் சார் ஜாயின் பண்ணால் அப்போ கொஞ்சம் பூஸ்ட் வரும் பாருங்கள், அந்த பூஸ்ட் வரும்போது மட்டும் போகும். என்ன ஒரு பயானை கேட்குறது, ஒரு சீடியை பார்க்குறது, ஒரு ப்ரோக்ராம் கேட்குறது, அப்போ அந்த பூஸ்ட் வரும்ல, அந்த ஒரு ஆர்வம் வரும் பாருங்கள், அந்த ஆர்வம் வரும்போது மட்டும் போகிறது. அடுத்த வாரம் ஆ பார்த்துக்கலாம் பை, வேறு இருக்குது பை அப்படின்ட்டு இல்லை. ஹாஸ்பிட்டல் தாவாவை நாம் கையில் எடுக்கலை, கிறிஸ்துவ கையில் எடுத்துக்கிட்டான், போயிட்டே இருக்கிற ஜிஹெச்சுக்கு போங்க, ஸ்டான்லிங்க்கு போங்க, ராயப்பேட்டைக்கு போங்க, புரியுதுங்களா, அரசு மருத்துவமனையில் நீங்கள் போங்க. அரசு மருத்துவமனையில் நீங்கள் போய் பார்க்கும்போது பேஷண்ட்டினுடைய தலகாணி கீழே அந்த பேஷண்ட்டினுடைய மருந்து மாத்திரை இருக்கோ இல்லையோ பைபிளுடைய காப்பி இருக்குது. நியூ டெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாம் ஜிஹெச்சில். என்ன ரீசன் இது, நாம் போகல, நாம் அதனுடைய இம்பார்ட்டண்ட்டை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம். ஆனால் அவன் பாருங்க நம்மளை கிராஸ் பண்ணி போகிறான். ஞாயிற்றுக்கிழமையே இதுக்காக குர்பானி தான், எதுக்காக, ஊழியத்துக்கு குர்பானி. நம்ம தாவான் சொல்கிறோம்ல, கிறிஸ்துவ தாவாக்கு என்ன சொல்லுவான், ஊழியம் அப்படின்னு சொல்லி, ஊழியனா ஜாபு ஒர்க். அப்போ கிறிஸ்துவ மக்கள் நல்லா கவனிங்க, ஒரு பாத்திலுக்காக வேண்டி ஒரு நாள் குர்பானி கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், பாத்திலுக்கு உழைப்பு பண்ணால் பாத்தில் மேலவங்க மேலவங்காதா சொல்லுங்க பார்க்கலாம். அசத்தியத்தை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, அசத்தியத்துக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் அசத்தியம் ஓங்குமா ஓங்காதா, ஓங்கும், ஓங்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் சத்தியத்தை நம்ம கையில் வச்சுருக்கிறோம், ஹக்கை நம்ம கையில் வச்சுருக்கிறோம், ஆனால் அதை வந்து ப்ராக்டிக்கலில் கொண்டு வரலன்னு சொன்னால் இது எதுக்கு தெரியுமா, அசத்தியம் ஓங்க நாமளே ஒரு காரணமாக இருக்கும். நல்லா கவனி, இதெல்லாம் டேஞ்சர். இது இந்த சுண்ணாக்கெல்லாம் நம்ம வெறும் கேட்கறதுக்காக மட்டும் இல்லை ஜி, கிளாஸு அது கேட்டு ப்ராக்டிக்கல் நம்ம கொண்டு வரணும், அதான் மெயினிங்க. நல்லா கவனிங்க, தாவாவில் நாம் எந்தெந்த நாள் கொஞ்சம் அப்படியே வீக்காக இருக்கிறோமோ அந்த நாள் யாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், கிறிஸ்துவர்களுக்கும் மற்ற கொள்கை மக்களுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா, சரி. அடுத்து ஆறாவது வழிமுறை,
கடிதங்கள் மூலமாக, இது மூலமாக கடிதங்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ரிங்கு போடுவாங்க இல்லையா, ஒரு மோதிரம் போடுவாங்க. அதில் என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு வரி அல்லாஹ், ரெண்டாவது ரசூல், மூணாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்? முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர். ஸோ இந்த ரிங்கு போட்டு அவங்க அனுப்பக்கூடிய லெட்டரில் அதை பஞ்ச் பண்ணாதான் இது அங்கேருந்து வந்தது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது ஒரு அடையாளம். அது அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவனிங்க, ஹபஷாவுடைய மன்னருக்கு கடிதம் எழுதினாங்க, அதே போல் பாரசீகம், பஹ்ரைன், ரோம், யமாமா, ஓமன், சிரியா. ஃபஸ்ட்டு எழுதுவாங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், சலாமுன் அலா மனித்தபல் ஹுதா, அவ்வளோதான் எழுதிட்டு அல்லாவை புகழ்ந்துட்டு அல்லாவுடைய மார்க்கு உண்மையானது, அல்லாஹ் தான் உண்மையான வணங்க தகுதியானவன், நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களை இந்த மார்க்கத்தை பக்கம் அழைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஷார்ட் மெசேஜ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழக்கூடிய கட்டத்தில் அந்த குறுகிய நில மன்னர்கள் அரசர்கள் கொடுத்தீங்களா, அந்த மாதிரி எங்கெங்கே ஊர் இருந்ததோ அந்தந்த லீடர்களுக்கு கடிதங்கள் மூலமாக தாவாவுடைய மெசேஜை கொடுத்தாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு ஆறு வழிமுறைகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஃபீல்டில் கையாண்ட வழிமுறை. என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன? குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. ரெண்டாவது தர்மத்தின் மூலமாக தாவாவுடைய வழிமுறையும் கையாண்டாங்க. மூணாவது நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் களப்பணியாற்றினார்கள். நாலாவது அஹ்லாக்கின் மூலமாக இஸ்லாமை இன்வைட் பண்ணாங்க. அடுத்து நோயாளி சென்று நலம் விசாரித்தார்கள் கடிதங்கள் மூலமாக. புரியுதுன்னா, ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம். இது எல்லாமே யார் யாருடைய அந்த நேரத்திற்கு ஏற்ப, அந்த உங்களுடைய டைமுக்கு ஏற்ப, உங்களுடைய சக்திக்கு ஏற்ப, உங்களால் முடிந்த அளவு இந்த ஆறு விஷயத்தை நாம் தாவாவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ண வேண்டும். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த டாப்பிக்கில் மட்டும் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, அடுத்த டாபிக் போகலாம். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த ஆறு பாயிண்ட் புரிஞ்சுதா? சரி, இந்த இந்த டாப்பிக்கில் மட்டும் இப்போ நம்ம ஜாக்கினுடைய முன்னாள் அமீர் சார் ஷேக் எஸ் கமாலுதீன் மதனி அவங்க வந்து இப்போ கரண்ட்லியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின், அவங்க அத்தா கலைஞர், அதே போல் ஜெயலலிதா, அதே போல் அந்த சினிமா நடக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நம்ம கடிதங்கள் லெட்டர் இருக்குல்ல, அவங்க அந்த ஜாக்கினுடைய அந்த லெட்டரில் லெட்டர் பேர் அனுப்பி அமுச்சு அவங்கள இன்வைட் பண்ணிக்கிறாங்க. வேற இந்த டாப்பிக்கில் மட்டும் சந்தேகம் தான் கேளுங்க, அடுத்த டாபிக் போகலாம். முதல்ல புரிஞ்சுதா இது உங்களுக்கு? புரிஞ்சுதா? வேற இப்போ நம்ம தம்பி தாரிக் என்ன சொல்கிறாப்புல, அவங்களே பேஷண்ட்டு, அவங்களே பல விதமான சிரமத்தில் இருப்பாங்க, அவங்களே பல விதமான சிரமத்தில் இருப்பாங்க. அங்கே போயிட்டு வந்து நீங்கள் தாவா கொடுத்தா அது எப்படி வந்து செட் ஆகும், அதை எப்படி அவங்க ஏற்றுக்குவாங்க, அப்படி மனப்பக்குவத்து அதை எப்படி ஏற்றுக்கும், அது கரெக்டா அல்லது சரின்னு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, பேஷண்ட் இருக்காங்கல்ல, ஒரு ஆரம்பத்தில் மட்டும்தான் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் போயிட்டு கூட இருப்பாங்க. நல்லா கவனிங்க, ஆரம்பத்தில் மட்டும்தான் சொந்தக்காரங்களாம் கூட நிற்பாங்க. புரியுதுங்களா? அப்புறம் நாலு போக 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 யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன, அவங்களுக்கு பல வேலை இருக்கும், டாக்டர் சொல்கிறாரு இது வந்து கொஞ்சம் லாங் ஆகுமா அப்படின்னு. அப்போ அவங்களுடைய தனிப்பட்ட ஒர்க்கு, அதனால் என்ன பண்ணணும் சொன்னால், அந்த நோயாளியை கவனிக்கக்கூடிய மக்களுடைய வருகை நாளுக்கு என்ன ஆகிடும், என்ன ஆகிடும், குறைஞ்சும். அப்போ அவர் தனிமையாக இருப்பார், தனிமையாக இருப்பார். நல்லா கவனிங்க, அந்த தனிமை இருக்க பார்த்தீங்களா, அது நமக்கு அழகான ஒரு தாவம் அவருடைய களம். ஏன்னா
பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த வியாதி, அதனுடைய வலி, அதனுடைய வேதனை தாங்க முடியாமல் இப்படி சொல்லுவாங்க, பாய் நானும் வந்து வேண்டாத தெய்வம் இல்லை பாய், வேண்டாத தெய்வம் இல்லை பாய், போகாத கோயில் இல்லை பாய். நல்லா கவனிச்சிங்க இந்த வார்த்தையை, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. பேஷண்ட்டுங்க அந்த வலியினை தாங்காமல், அந்த வலியினுடைய வேதனை தாங்காமல் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஸோ யாராவது ஒரு தெய்வம் நம்மளை குணப்படுத்திடுமோ அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. யாராவது ஒரு தெய்வம் நம்மளை குணப்படுத்தலாமே ஒரு நம்பிக்கை. கவனிங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரா பக்ரால, وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي. அப்ப நாம அங்க மென்ஷன் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா, وَلْيُؤْمِنُوا بِي. சூரா பக்ரால எங்க வருது, இந்த பாயிண்ட் நல்லா முக்கியமான பாயிண்ட்டுச்சு, இப்படிதான் நோட் பண்ணிங்க. நூற்றி 56 56 நான் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை, நூத்தி 86மா, 186 186 கவனிங்க. வைதா சாலக அன்னி ஃபைன்னி, வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபு தஅவத தஅவ இதா தஅனி ஃபல் யஸ்தஜீபு லி. இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ண வார்த்தை தெரியுமா, வல் யுமினு பி. நபியே, அவர்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு சமீபத்தில் இருக்கின்றேன். அவர்கள் என்னை அழைத்தால் நான் உன்னுடைய அழைப்புக்கு பதிலளிக்கிறேன். அடுத்து எல்லாம் சொல்லி காட்டுறான், என்ன காரணம் தெரியுமா, நான் உன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வேன், ஆனால் வல் மீனு பி, அவர்கள் என்னை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த பாருங்க, நோயை கொடுக்குறதும் அல்லாதான், ஷிஃபா அளிக்கிறது அல்லாதான், புரியுதுங்களா. அல்லாஹ் என்பவன் முஸ்லீம்களுக்கு மட்டும் கடவுள் கிடையாது. அல்லான்னு சொன்னால் உங்களையும் என்னை படைத்த இறைவன், அந்த இறைவன் தான் உண்மையான இறைவன். அவன் தான் உங்களுக்கு நோயும் கொடுத்தான், அவனால் மட்டுமே தான் குணப்படுத்த முடியும், அவன் மட்டும்தான் வணங்க தகுதியான இறைவன் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையான கடவுளை நீங்கள் நம்பிக்கை கொண்டு அவனுடைய மார்க்கத்தை ஏற்றிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, அப்போ தான் அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற வார்த்தை இந்த இந்த இடத்துல அந்த ஆயத்தில் வந்து இந்த இந்த வார்த்தை ரொம்ப மெயின், வல்லி மீன் பீர் ரொம்ப மெயினுங்க, புரியுதுங்களா. ஏன்னா அந்த வலி தாங்காம தான், அந்த வேதனை தாங்காம தான் அந்த மக்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, வேண்டாத கோயில் இல்லை, போகாத தெய்வம் இல்லை அப்படின்னு. அப்போ நாம் இடத்துல என்ன பண்ணோம், ஏம்மா நீங்கள் இந்த மாதிரி கோயில் கோயிலாக போனீங்கன்னு சொன்னால் குணமாகாதும்மா, புரியுதுங்களா. நீங்கள் எல்லா கடவுளும் நம்பினா குணமாகாது, யாரு நோயை கொடுத்தானோ அவனால் மட்டுமே தான் அதை குணப்படுத்த முடியும், புரியுதுங்களா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, இப்படி சொல்கிறாங்க, வைதா மரித்து ஃபவ யஷ்ஃபீன், நான் நோய் விட்டால் அவன் தான் என்ன குணப்படுத்துவான். யார் சொன்ன பாயிண்ட் இது, இப்ராஹிம் நபி சொன்ன பாயிண்ட் இது. அப்போ நோயை கொடுக்கக்கூடியவனும் அந்த நோயை ஷிஃபாளிக்கக்கூடியவனும் எல்லாம் ஒருவன் மட்டுமே தான். அப்போ ஹாஸ்பிட்டல் தாவாவுக்கு நீங்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணணும், புரியுதுங்களா. இதை நோட் பண்ணிங்க, ஹாஸ்பிட்டல் தாவா
வேற என்ன பாயிண்ட் வேற சந்தேகம் இருக்கா ஆ நாம் போகிறதே லேட்டு அவங்க முன்னாடியே போயிட்டாங்க நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பேஷண்ட்டுடைய தலைகாணிக்கையில் டேப்லெட் இருக்கோ இல்லையோ பைபிள் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் நாம் போகல அவங்க போயிட்டோம்னு அர்த்தம் இப்போ பிரதர் சொன்னார்ல சரி முன்னாடி வந்த டீம் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்களே நீங்கள் சொல்லிங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னா சிம்பிள் தான் பைபிள் என்பது வேறு குரான் என்பது வேறு ஏன்னா கிறிஸ்துவ மக்களே வந்து சாதாரண ஒரு நான் முஸ்லீமே ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பைபிள் மாதிரி தான் குர்ஆன் வச்சுக்கிறாங்க ரொம்ப வித்தியாசம் இருக்கு குர்ஆன் ஒன்லி ஒன் கலாமுல்லா அவ்வளோதான் ஆனால் பைபிள் அப்படி கிடையாது பவுலுடைய வார்த்தை இருக்கும் பவுலுடைய வார்த்தை இருக்கும் இன்னொரு பவுல் வந்து இன்னொரு பவுல் எழுதின லெட்டர் இருக்கும் புரியுதுங்களா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தனியாக இருக்குது நியூ டெஸ்ட்மெண்ட் தனியாக இருக்குது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய சபையில் வந்து நியூ டெஸ்ட்மெண்ட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க நியூ டெஸ்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய சபையில் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனால் குர்ஆன் அப்படி கிடையாது இன் ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹி அக்வம் இந்த குர்ஆன் எது சரியான மெசேஜாக இருக்கோ எது சரியான ஒரு விஷயமா இருக்கோ அந்த சரியான விஷயத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம் அப்போது இதுக்கு முன்னாடி வந்த டீம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்திருக்கலாம் அவங்க நோய் விசாரிச்சிருக்கலாம் நாங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னு சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் பாயிண்ட்டு அங்கே போயின்னு நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் யார் அல்லாஹ்வுடைய தூதர் பைபிள் நம்மை படைத்த கடவுளுடைய வார்த்தை கிடையாது மனிதனுடைய வார்த்தை நம்மை படைத்த இறைவனுடைய வார்த்தை தான் நமக்கு நேர்வழிக்கு அது வழிகாட்டும் அதனால் இந்த குர்ஆனை படிங்க அதே போல் அங்கே போயிட்டு நாம் சூரத்துல் ஃபலக் ஓதுறது சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறது சூரத்து நாஸ் ஓதுறது அவங்க தலைமையில் கை வச்சு ஊதுறது இதெல்லாம் குற்றம் இல்லை தாராளமாக போகலாம் நீங்கள் ஒரு முறை போய் ஒரு பேஷண்ட்டை நீங்கள் பார்த்து வச்சு எல்லா பேஷண்ட்டும் பாய் இங்கே வாங்க பாய் பாய் இங்கே வாங்க பாய் ஓதி விடுங்க பாய் நாம தான் பாய் போகிறதில்லை நாம தான் போகிறதில்லை அதே போல் பெண்கள் சைடில் பெண்கள் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும் நம்முடைய சகோதரியை கூப்பிட்டு போகலாம் நம்முடைய மனைவியை கூப்பிட்டு போகலாம் கவனிங்க தாவாவுடைய பங்களிப்பில் ஆண்களுக்கு எப்படி பங்களிப்பு இருக்கோ அதே போல் தான் பெண்களுக்கு பங்களிப்பு இருக்குது குர்ஆனில் யாயுகலதீன் ஆமணும் அப்படின்டா அது ஆண்களும் வருவாங்களா பெண்களும் வருவாங்களா ரெண்டு பேரும் வருவாங்களா ரெண்டு பேரும் வருவாங்க யாயுகலதீன் ஆமணும் யார் வருவா ரெண்டு பேரும் வருவாங்க அப்போ தாவாவில் பெண்களுடைய பங்களிப்பும் நம்ம கொண்டு வரணும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றது யார் காரணம் அவங்களுடைய சகோதரி காரணம் அதே போல் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வர்றது யார் காரணம் அவருடைய மனைவி உம்மு சுலைம் காரணம் அப்போ தாவாவில் ஆண்களுக்கு எப்படி பங்களிப்பு இருக்கோ அதே போல் தான் பெண்களுக்கு பகுதி இருக்கும் பெண்களுக்கும் பங்களிப்பு இருக்கும் அதனால் நாமளும் நம்ம ஜென்ஸ் வார்டுக்கு போகணும்னு சொன்னால் நம்முடைய சகோதரிங்க நம்முடைய மனைவிங்க அவங்க என்ன பண்ணலாம் லேடிஸ் லேடிஸ் வார்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே முன்னாடி கிறிஸ்துவ மக்கள் வந்தால் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அவர் கடவுள் கிடையாது கடவுளுடைய மகனும் கிடையாது புரியுங்களா பைபிளும் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை கிடையாது தனி மனிதனுடைய வார்த்தை தான் ஸோ குர்ஆன் வந்து இதுதான் நம்மை படைத்த இறைவனுடைய வார்த்தை புரியுங்களா இதை நீங்கள் படித்து பாருங்கள் அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் இந்த நோயும் அது ஒரு சோதனை தாம்மா இதெல்லாம் நீங்கள் பேசுங்க இந்த நோயும் சோதனை தான் புரியுதுங்களா சோதனையில் ஒரு நன்மை இருக்குது உங்களை படைத்த அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான் அதனால் நீங்கள் அந்த அல்லாஹ் ஒருவன் நம்பிக்கை கொள்ளுங்க அவன் தான் படைச்சவன் சொல்லுங்கள் நம்புங்க அவன் தான் நம்மளை வந்து உணவளிக்கிற நம்புங்க அவன் கொடுத்த மார்க்கம் தான் இஸ்லாம் அப்படி நீங்கள் நம்பிக்கை கேட்டு நீங்கள் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு குணமாகுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சரி இதை பாய் வந்தாய் அல்லாஹ் அல்லான்னு சொல்ல சொன்னார் சொல்லி தான் பார்ப்போமே அல்லாஹ் 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 அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக சொல்லி அதன் மூலமாக அவங்க அல்லாஹ் இதாவது கொடுத்துட்டா அந்த நன்மை யாருக்கு உங்களுக்கு தானே فوالله لا يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم رسول الله صلى الله عليه وسلم عليه الله உடைய
உதவியோடு நீர் ஓர் மனிதருக்கு நேர்வழி காட்டுவது என்பது சிவப்பு நிற ஒட்டகங்களை கொடுப்பதை விட சிறந்தது. அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு மெசேஜ் கொடுக்குறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அந்த மெசேஜ் மூலமாக ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு சொன்னால், அவரு மரணிக்கின்ற வரை அவருடைய சந்ததி அப்படியே அந்த சங்கிலி தொடர் கியாமத் நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த பார்ட் நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். தாவா என்பது சதக்கத்துல் ஜாரியா. தாவாவுடைய நன்மை என்னஜே, சதக்கத்துல் ஜாரியா. நாம தான் மிஸ் பண்ணிடுறோம். வேற அடுத்த டாபிக் போலாமா? இந்த டாபிக்ல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல இல்ல, ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அந்த வெளியே நம்ம சந்திக்கக்கூடிய டைம் இருக்குல்ல, அந்த டைம்ல போகலாம். புரியுதுங்களா? சரி, அடுத்து ஒரு பலகீனமான செய்தி என்ன தெரியுமா? ஒரு பலகீனமான செய்தி, பெரும்பாலான முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில் கிறிஸ்துவ மக்கள் வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க. இங்கே என்னன்னு தெரியல, மண்ணடி உங்களுக்குலாம் தெரியும், முஸ்லிம் நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் யார் வந்து கேன்வாஸ் பண்ணுறா? கிறிஸ்துவ மக்கள் வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃப்ளோரா ஏறி டோரை தட்டி பாம்ப்ளேட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஈமானிலே பலகீனமாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்களும் என்ன, அவங்களுடைய அட்வைஸுக்கு ஃபாலோ பண்ணி ஒரு சில நபர் இதை விட்டு வெளியும் போயிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? வரக்கூடிய அந்த கிறிஸ்துவ மக்கள்கிட்ட பேசக்கூடிய அந்த இஸ்லாமிக் நாலேஜ் இல்லாத காரணம் தான், பேசிக் நாலேஜ் தான். நீங்கள் ஒரு முறை அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும்னு வச்சிங்களேன், உங்கள் பகுதி வரவே மாட்டாங்க. ஆஹா, பாய் தெருவுக்கு போகக்கூடாது, பாய் வீட்டுக்கு போகக்கூடாது, பாய் வந்து விஷயம் தெரிஞ்ச ஆள், இந்த தெருவுக்கு போகக்கூடாது, இந்த மாடி ஏறக்கூடாது, எல்லாம் பாய் மாறுங்க, பூமா மாறுங்கலாம் விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க, எல்லாம் என்ன பண்ணலாம், வேறு ஏரியாவுக்கு போனால் போயிடுவாங்க. நம்ம ஏரியாவுக்கே திருப்பி 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 வராங்கன்னு சொன்னால், நாமளும் அவங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறதில்லை, நம்முடைய வீட்டு பெண்கள் அவங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறதில்லை. ஸோ இதில் நாம் ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். இப்போ குர்ஆன்ல புரியுதுங்களா, குர்ஆன்ல ஈசா அலை இஸ்லாம் அவங்க பற்றி, அதே போல் வந்து வரக்கூடிய செய்திகளை நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. புரியுதுங்களா? குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி மட்டும்தான். டாபிக் வந்து கிறிஸ்துவ மக்களுக்கு எப்படி தாவா மெசேஜ் கொடுக்குறது. Chapter number 4, verse number 171. ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். Chapter number 61, verse number 6. ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் இஸ்ரவேல மக்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர். Chapter number 5, verse number 72. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை தான் வணங்க சொன்னார். யா பனி இஸ்ராயில் உபுதுல்லாஹ ரப்பி பரப்புக்கும். Chapter number 5, verse number 72. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொன்னவருடைய நிலை என்ன? காஃபிர். வேர்ஸ் நம்பர் 5, சாரி, சாப்டர் நம்பர் 5, வேர்ஸ் நம்பர் 72. லக்கத் கஃபர் அல்லதீன காலு இன்னல்லாஹ தாலிஹு ஃபலாஹா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தேவன், புரியுதுங்களா, கடவுள் அப்படி சொல்றாங்க வச்சீங்களா, கிறிஸ்துவ மக்கள் அந்த மாதிரி சொல்றவங்க யார் அவங்க? காஃபிருங்க. அல்லாவையே வணங்க சொன்னார்கள். இது சேர்ந்தோம் சாப்டர் நம்பர் 5, வேர்ஸ் நம்பர் 72. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள்?
chapter number 4 verse number 171 inna mathala isa indallahi kamathali adam எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய ரூஹை ஊதினானோ அதே போலதான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிறில் அல்லாஹ் நபியுடைய ரூஹை ஊதினான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கர்ப்பமானாங்க, புரிஞ்சுங்களா? அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதங்கள், மூஜிசா, அற்புதங்கள் யாரால் நடந்தன? Chapter number 3, verse number 49. Ubarigul akmaha wal abrasa wa uhil mauta bi'idhinillah. Allah udi anumadi kondu thodunoyale gunapaduthuve, venkushtaraye gunapaduthuve, maranithavargala uyir kuduthi eduppuve. Idella yaaru yaadu anumadi? Allah udi anumadi kondu dhaan. Adutha லாரியில் ஆட்டோக்களில் ஒரு பைபிளுடைய வசனம் எழுதப்பட்டிருக்கு, இயேசுவின் ரத்தம் ஜெயம் அல்லது ஜபம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்காக ரத்த சிந்தனா இருப்பான், நம்ம பழிலாம் அவரே ஏற்றிக்கிட்டார் நமக்காக ரத்த சிந்தனா சொல்லி. அதை பார்த்து பொதுமக்களை கேன்வாஸ் பண்ணுறது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு மனசம் பாருங்கள், சென்டிமெண்ட் புரியுதுங்களா? ஆனால் குரான் என்ன சொல்லுது? வமா கத்தலூஹு வமா சலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹலன். இஸ்லாத்துடைய பார்வையில், குர்ஆனுடைய பார்வையில் ஈசா அலை இஸ்லாம் அவருடைய உடம்புலேருந்து ஒரு டாட் பிளட்டு இந்த பூமியில் விழலை. நாலாவது சாப்டர் நம்பர் 4 வேர்ஸ் நம்பர் 157. அடுத்த ஒன்று ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஈசா அலை இஸ்லாம் அவங்களுக்கு கூட என்ன இருக்குது? என்கொயரி இருக்குது. Chapter number 5, verse number 116-117. ஜின்னா கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக எழுதுங்க. குறிப்பாக கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஓய்வாக இருக்கும்போது எல்லாம் நீங்கள் தாவாவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களை தேடி பேம்ப்ளெட் தரக்கூடிய கிறிஸ்துவ சகோதர சகோதரிக்கு நீங்கள் உட்கார வச்சு பேசணும், ஒரு வாய்ப்பாலாம் கொடுத்துருக்குறான். அதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிம்மா, நீங்கள் கொடுத்துட்டு போங்க, நான் படித்து பார்க்குறேன், நான் ஃபோல் பண்ணுறேன் கிடையாது, நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க. எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறான், உங்களை தேடி வராங்க, நம்மளை தேடி வராங்க. எடுத்துட்டீங்களா? அடுத்து ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக முன்னறிவிப்பு செய்யப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சாப்டர் நம்பர் 61 வேர்ஸ் நம்பர் 6. அடுத்து ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய இரண்டாம் வருகை உண்டா இல்லையா? மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவாங்களா? வருவாங்க. நாமளும் நம்புகிறோம், அவங்களும் நம்புகிறாங்க, புரிஞ்சுங்களா? அந்த வருகை உண்டு, அது நிஜம். ஹதீஸில் என்ன வருது? வருவாங்க, தஜ்ஜாலை கொலை பண்ணுவாங்க, புரிஞ்சுங்களா? அதே போல் வந்து பன்றிகளை கொல்லுவாங்க, சிலுவைகளை உடைத்தெரிப்பாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு சில அடையாளங்களை சில சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக, புரிஞ்சுங்களா, அவருடைய இரண்டாம் வருகை உண்டு, புரிஞ்சுங்களா? 43 சாப்டர் நம்பர் 43 வேர்ஸ் நம்பர் 61. அடுத்த முக்கியமானது ஜி, அடுத்து பாருங்க, ஈசா அலை இஸ்லாம் அவங்க தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் போது 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. அந்த 3 பாயிண்ட்டுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கு ஆன்சர் இருக்கு அதில். ஃபஸ்ட் பாயிண்ட், கால இன்னி அப்துல்லா. ஃபஸ்ட் என்ன? நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆச்சா. செகண்ட் பாயிண்ட், ஆத்தானியல் கிதாப, அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றான். ஈசா அலை இஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் பைபிளா இன்ஜீலா?
இன்ஜில். அடுத்த மூணாவது பாயிண்ட், வஜஹலனி நபியா. நல்லா கவனிங்க, எடுத்துட்டீங்களா? இந்த மூணு பாயிண்ட்டுமே கிறிஸ்துவ டீம்ல, அது பெந்தகோஸ்தா இருக்கட்டும், ஆர்சியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த எல்லா டீமுக்கும் குர்ஆன் வந்து நெத்தில் அடிச்ச மாதிரி ஆன்சர் கொடுக்குது. சரியான ஒரு ஆன்சர் என்ன சொல்றாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம், கால இன்னி அப்துல்லா. எப்பா என்ன வந்து கடவுள் சொல்றீ, என்ன வந்து தேவன் சொல்றீ, நான் வந்து தேவனுடைய குமாரன் சொல்றியே, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானில் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறான். இன்ஜில், பைபிள் இல்லை, இன்ஜில், இன்ஜில் ஜி, என்ன நபியாக ஆக்கியிருக்கிறான். அப்ப இங்க வந்து நான் தான் கடவுள், நான் தான் தேவனுடைய குமாரன், நீங்க என்னதான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி சில சொன்னாங்களா? அடே, அப்படி சொல்லப்பட்டு பைபிள்ல மென்ஷன் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல என்ன ஆயிருக்கு? மனிதர்களுடைய கலப்படம் கையாடல் அங்க வந்திருக்கு. புரிதுங்களா? அப்ப இந்த மூணு பாயிண்ட்டும் கிறிஸ்துவ மக்கள்ல எத்தனை டீம் இருந்தாலும் சரி, என்ன அவங்க அக்கிதா இருந்தாலும் சரி, இந்த மூணு பாயிண்ட்டும் எல்லாத்துக்குமே ஜவாபு. புரிதுங்களா? அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தொட்டில் குழந்தையா இருக்கும் போது இந்த வார்த்தைங்களை மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டீங்களா? அழிச்சிடலாமா? சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வந்து கடவுள் என்று சொல்லி நம்பினாலோ அல்லது கடவுளுடைய குமாரன் சொல்லி நம்பினாலோ, நம்பி அந்த கொள்கையிலே ஒருத்தர் மரணித்தாலோ அவருடைய நிலைமை என்ன? நரகம். இது வந்து நீங்க வந்து எதுக்குல சொல்றேன்னு சொன்னா உட்காந்து பேசணும். நீங்க புரியுதுங்களா? எழுதுங்க. என்ன எழுதுவீங்க? ஈஸ்வரேசன் அவர்களை கடவுள் சொல்லி நம்பினாலோ அல்லது கடவுளுடைய குமாரன் சொல்லி நம்பினாலோ, அந்த நம்பிக்கையிலே அவர்கள் மரணித்தாலோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? நரகம். இங்க வருது குர்ஆன்ல சாப்டர் நம்பர் 5 வெர்ஸ் நம்பர் 72, 5:72, 72. அடுத்து இப்ப கிறிஸ்துவ மக்கள் வந்து ரொம்ப உழைப்பு பண்றாங்கல்ல, மேனேஜ் பண்றாங்கல்ல, ரொம்ப டைம் கொடுக்குறாங்கல்ல, இதுல எதுக்காக? எதுக்காக? சின்சியரா ஒரு பக்கா கிறிஸ்துவனா இருக்கணும். ஏன்னா அந்த கொள்கையை வந்து நம்ம மக்களுக்கு மத்தியில் பரப்பணும். நாம பல்லவராஜ்யம் போறது இல்லாம நம்ம சுத்தி வாழக்கூடிய எல்லா மக்களையும் நம்ம என்ன பண்ணோம்? பல்லவராஜ்யத்தையும் கொண்டு போனோம். அதான் நாங்கள் டார்கெட்டங்க. அதுதான் இந்த முயற்சி எல்லாம். இது ரைட்டா ராங்கா? இது இந்த நம்பிக்கை சரியா தவறா? தவறது. கிறிஸ்துவம் என்பது அந்த கிறிஸ்துவ மக்களுக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டுமா? சொல்லுங்க டி, சொல்லுங்க, நான் உங்க கூட தான் பேசுறேன். காட்டாது. கிறிஸ்துவத்தை ஒரு கிறிஸ்துவர் வந்து 24 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணாலும் சரி, பைபிளை வந்து கரைச்சி குடிச்சாலும் சரி, அல்லது அதுக்காக வேண்டி என்ன முயற்சி பண்ணாலும் சரி, அந்த கிறிஸ்துவம் அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா? சேர்க்காது. ஏன் சேர்க்காது? அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், 3:19 எழுதிங்க. அடுத்து 3:85 அதை எழுதிங்க. وَمَنْ يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருந்தது அவருக்கு வெற்றியை தராது, மாறாக மறுமையில் அவர் நஷ்டவாளியாக இருப்பார். அப்போ ஒருவர் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய மார்க்கம் இஸ்லாமா கிறிஸ்துவமா? இஸ்லாம் மட்டும்தான். அடுத்து கிறிஸ்துவ மக்களையும் அல்லாஹ் என்ன பண்றான்? இன்வைட் பண்றான்.
எழுதிங்க டாபிக, கிறிஸ்துவ மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பு. பிராக்கெட் லண்டா போட்டுங்க, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு போட்டுங்க. குல் யா அஹ்லல் கிதாப் தஆலௌ இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வபைனக்கும் அல்லாஹ் நஅபுது இல்லல்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, ஒரு விஷயத்தில் நாமெல்லாம் என்ன பண்ணிடலாம், உண்டு சேர்ந்துடலாம். என்ன விஷயம்? வணங்க தகுதியானவன் யார் ஈசாவை படைத்தானோ, யார் ஆதமை படைத்தானோ, யார் ஈசாவுக்கு முன்னாடி வந்த சீனியர்களை படைத்தானோ, அந்த இறைவன் ஒருவன் தான். அந்த மார்க்கத்து பக்கம் வந்துடுங்க. இது வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு குர்ஆனுடைய மெசேஜ். புரிஞ்சுங்களா? சாப்டர் நம்பர் 3 வேர்ஸ் நம்பர் 64. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி குரான் என்ன சொல்லுது? உலகத்தாரை விட கண்ணியமான ஒரு பெண். அலா நிசாயில் ஆலமீன். புரியுதுங்களா? உலக மக்களை விட மிக சிறப்பிற்குரிய பெண் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை பற்றியும், அல்லது குர்ஆன் புகழ்ந்த மாதிரி பைபிளில் இந்த மாதிரி வார்த்தைகள் கிடையாது. குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பை பற்றி குர்ஆன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த தெளிவு பைபிளில் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பைபிளில் என்ற வார்த்தையே பைபிளில் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் தெரியும்? பைபிள் என்ற வார்த்தையே பைபிளில் கிடையாது. குர்ஆன் என்ற வார்த்தை குர்ஆனில் நிறைய இடங்கள் இருக்கு. ஷஹரு ரமலான் அல்லதி உந்துல ஃபீஹி குர்ஆன். புரியுதுங்களா? நோட் பண்ணிங்க? ஆ சொல்லிட்டேன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி எடுத்துட்டீங்களா? சாப்டர் நம்பர் 3 வேர்ஸ் நம்பர் 42. ஆமாம் ஆமாம் அது இது இது 3:42. ஆமாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சாப்டர் நம்பர் 3 வேர்ஸ் நம்பர் 42. சரிம்மா, அல்ஹம்துலில்லா. இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்துவரை போயிட்டு ஃபாலோ பண்ணி அவங்களுடைய நீங்கள் தாவாவுடைய மெசேஜ் கொடுத்து, அல்ஹம்துலில்லா உங்களுடைய தாவாவினாலேயும் அல்லாஹ்வுடைய உதவினாலேயும் ஒரு கிறிஸ்துவர் முஸ்லீம் ஆகிட்டா அவருக்கு டபுள் கூலி இருக்கு. ஒன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதன் நம்பதுனால. ஏன்னா என்ன கொள்கையை கேட்டார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இல்லை, கடவுளுடைய குமாரனும் இல்லை, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு அந்த கொள்கைக்கு வந்துட்டார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தூதரின் நம்பிக்கை கொண்டதுனால அவருக்கு டபுள் கூலி. யாருக்கு? ஒரு கிறிஸ்தவருக்கு நீங்கள் போய் தாவா பண்ணி அவர் உங்களுடைய தாவா ஏற்றுக்கொண்டு முஸ்லீமானால் அவருக்கு டபுள் கூலி. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சாப்டர் நம்பர் 57 வேர்ஸ் நம்பர் 28. சரி, அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சீடர்கள் அவங்க யாரு? அவங்க முஸ்லீம் ஹவாரியூன். பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தாவாவில் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அவருடைய சீடர்கள். கால் அல் ஹவாரியும் நஹனு அன்சாருல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யாப்பா யார்ப்பா எனக்கு இந்த தாவா விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவான், உதவி செய்வான்னு கேட்குறாங்க. அப்போ அவனுடைய சீடர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை ஹெல்ப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீடர்களும் யார் தான்? முஸ்லீம்கள் தான். நோட் பண்ணிங்க? சாப்டர் நம்பர் 61 வேர்ஸ் நம்பர் 14. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீடர்களும் யார் தான்? முஸ்லீம்கள் தான். 61:14 சீடர்கள் வருது குர்ஆன் பார்க்கலாம்.
அடுத்து பரிசுத்த ஆவி அவர் யார் தான் பிதா சுதன் பரிசுத்த ஆவி போறாங்கல்ல அவர் யார் தான் யார் அவர் ரூஹுல் அமீன் யார் அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்போ பரிசுத்த ஆவியும் முஸ்லீம் ஈசாவுடைய சீடர்களும் முஸ்லீம் ஈசா முஸ்லீம் ஈசாவுடைய தாய் மதர் மேரி முஸ்லீம் ஈசாவுடைய பாட்டி ஹன்னா அவங்களும் முஸ்லீம் அப்ப என்ன அர்த்தம் எல்லாமே முஸ்லீம்கள் தான் இவங்க ஒரு டீம் கிறிஸ்துவும் தனியாகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளாகவும் கடவுளுடைய குமாரனாகவும் அவங்களுக்கு ஒரு வேதமாகவும் அப்படி கிரியேட் பண்ணுறாங்க மக்களை. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்துவ மக்களுடைய இந்த இதுக்கு நாம் பின்னாடி போகக்கூடாது. ஓகேங்களா? எழுதிட்டீங்களா? ஈசா இது பரிசுத்தாவி ரூஹுல் அமீன் சூரத்து நஜம் 53:5-6. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இன்ஜீல். எழுதிங்க இன்ஜீல் சாப்டர் நம்பர் 5 வர்ஸ் நம்பர் 46. ஜி நான் சொன்னது குரான்ல இருந்து வரக்கூடிய செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். நல்லா கவனிங்க. 19 பாயிண்ட் இருக்கு. எத்தனை பாயிண்ட் சொல்லிக்கிறேன்? 19 பாயிண்ட். மாஷால்லா இந்த 19 பாயிண்ட்டும் அந்த அரபியினுடைய வசனத்தோடு மனப்பாடம் பண்ணி உங்களை தேடி வரக்கூடிய கிறிஸ்துவ மக்களுக்கு நீங்கள் பண்ணினாலே அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் ஏரியா பக்கம் அவங்க தலை வச்சு படிக்க மாட்டாங்க. ஆனால் பேச தெரியல, பேச முடியல, அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணலன்னு சொன்னால் நம்மால ஒருத்தர் என்ன பண்ணுவார்? முஸ்லீம் ஆகிட்டே இது கிறிஸ்துவத்தை ஃபாலோ பண்ணிட்டே போவார். இதுதான் நடக்கும். நடக்கல, நடந்துட்டு வருது. சொன்ன கேட்டு தப்பு தானே? ராங் தானே? அல்லாஹ் சமத், அல்லாஹ் தனித்தான். ரெண்டு இல்லை, கிறிஸ்துவத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீம் இருக்கு, புரிஞ்சுங்களா? அந்த டீம் வந்து ஈசாலேசன் வந்து சிலுவில் அறையப்படலை அந்த மாதிரி பிரச்சாரமான டீமும் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி கிறிஸ்துவ மக்கள் அவங்கள கொலை பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது வரலாறுல. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவத்தில் ஒரு டீம் இருக்குமா, அந்த டீம் வந்து ஈசாலேசில் வந்து சிலுவில் அறையப்படலை அந்த மாதிரி நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. இந்த நம்பிக்கை வச்ச மக்களை வந்து கிறிஸ்துவ மக்களை கொலை பண்ணிக்கிறாங்க. இவனடா நமக்கு ஆப்போசிட்டா மக்கள் மத்தியில் கேனாஸ் பண்ணுறான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி யார் இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்படி அல்லாஹ்னு சொல்லுங்க. அதாவது அந்த இறைவன் கடவுள் ஏன்னா காடு அதை அந்த வார்த்தையை விட அல்லாஹ் என்ற வார்த்தையை ஒரு தாயி பேசிக்காக என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு ஒரு சில சிறப்புலாம் இருக்குது, புரிஞ்சுங்களா? ஆமாம், அல்லாஹ்னு வார்த்தையை மென்ஷன் பண்ணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்களா இல்லையா கிட்ட, சொல்லுங்கள் வானத்தை படுத்தது யார், பூமியை படுத்தது யார், உங்களுக்கு உணவளிக்கிறது யார், என்ன சொன்னாங்க? அல்லாஹ்னு சொன்னாங்க. அதனால் கிறிஸ்துவ மக்கள் அவங்க சனாக்கடா சொல்லட்டும் எதை சொல்லட்டும் அது நாங்கள் நம்ப மாட்டோம். குர்ஆன் அப்படி சொல்ல சொல்லலை, அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் அல்லாஹ்னு சொல்லும் போது அல்லாஹ்னாலே நீங்கள் நம்பிக்கை கொள்கிற மாதிரி முஸ்லீம்களுக்கு மட்டும் கடவுள் இல்லைம்மா, முஸ்லீம்களுக்கு அவன் தான் இறைவன். புரியுதுங்களா? ஆதவ படுத்த இறைவன் அவன் தான். புரியுதுங்களா? இப்ராஹிம் படுத்த இறைவன் அவன் தான். எல்லா தூதர்களை படுத்த இறைவன் அவன் தான். மரியமுடைய வயிற்றில் கற்பமாக ஊதுனது அவன் தான். புரியுதுங்களா? அந்த மரியமுக்கு மகனாக ஈசாவை கொடுத்தது அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்ல, அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையே நம்ம அவளை மென்ஷன் பண்ணோம். நீங்கள் அரபி நாட்டில் பைபிளுடைய அரபி இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் தான். இன்னும் அரபி பைபிள் இருக்குல்லச்சி, அரபி பைபிளில் அரபி பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காடு இந்த மாதிரி வர்ற இடத்துலாம் அல்லாஹ் தான் வரும். ஆமா, வேற அதாவது பல மாதிரியாக கேனாஸ் பண்ணுவாங்க. ஒன்று நான் சொன்ன மாதிரி அந்த இயேசுனுடைய அந்த சிலுவை இருக்குல்ல, அந்த தலையில் கையெல்லாம் கட்டி போட்டு தலையில் வந்து முள்கிரீடம் போட்டு
அந்த தலையிலேருந்து பிளட் வர மாதிரி அதை வந்து பாயிண்ட்டாக சொல்லி கேன்வாஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ரீசன் இருக்குது. இன்னும் வந்து பைசா வருது, சபையில் வந்து அவங்க கணக்கு காட்டணும். ஏன்னா அவங்களுக்கு கொள்கலாம் முக்கியம் இல்லை. அவங்களோட தாவாவே வந்து விட்னஸ் தாவா தான். என்ன 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 தினமும் பண்ணுவாங்க, ஓப்பனாக சொல்கிற மாதிரி. இந்த பாருங்க, நீங்கள் வந்து எங்கள் சபைக்கு வந்துடுங்க, உங்கள் பேர் அதே பேராக வச்சுங்க, பேரெலாம் மாற்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்து அட்டண்டன்ஸ் போட்டு போங்க. ஒவ்வொரு சபை ஒவ்வொரு வாரமும் வந்து சபைக்கு நாங்கள் சபையில் சேர்ந்துட்டோம், அட்ரஸ் பண்ணிட்டு போங்க. நீங்கள் எதெல்லாம் இருங்க, அதே கொள்கையில் இருங்க, பேர் கூட மாற்ற தேவையில்லை. அப்படி தான், அதாவது கொள்கை இல்லாத கூட்டம் அந்த கூட்டம். என்னது கொள்கை இல்லாத கூட்டம்? வேற என்னம்மா சந்தேகம் இருக்குதுல்ல? பாருங்க, சகோதரர் வந்து ஒரு இது கேட்டார், பைபிள் வந்து அது வந்து கலப்படம், அது வந்து மசாலா, அது வந்து மசாலா. இது வந்து நம்ம எப்படி உங்களுக்கு வந்து கரெக்டாக இதுதான் சரி? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? சூரா பக்ரா 2வது ஆயத்துன்னா படிக்க போகலாம். அலிஃப் லாம் மீம் ஒரு வசனம், 2வது வசனம் மாதிரியாக முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி. அவ்வளோ சந்தேகம் இல்லாத வேதம். சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் வேதத்தில் இல்லை, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கு, புரியுங்களா? அப்போ இது வந்து சந்தேகத்துக்கு உட்படாத வேதம், சந்தேகத்துக்கு உட்படாத வேதம், புரியுங்களா? தெளிவாக வரலாம். என்ன பண்ணுறோம், ஆரம்பத்தை இப்படி தான் ஆரம்பிக்கிறோம், அலிஃப் லா மீம் தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகி, புரியுதுங்களா? பைபிள் அது நிறைய அது போயிட்டே இருக்கு, புரியுதுங்களா? சரி, அடுத்த டாபிக் போகலாமா? ஆ ஓகே, இதை வச்சிருவோம். இதை இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நான் முஸ்லீம் கிட்ட பேசணுங்க, எத்தனை பேர் பேசாத, எத்தனை பேர் கைத்தூங்க பார்க்கலாம், தாவா கொடுத்தவங்க எத்தனை பேர்? மஷா அல்லா மஷா. நீ எப்படின்னா கொடுக்க போகிறீங்களா? எப்படி எப்படி இதில் சேர்த்துக்கிறது? நான் தூக்குங்க. ஓகே ஓகே, கீழே போடுங்க. இப்போ இன்னும் ஆரம்பிக்கல, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், இப்போ தான் பேச போகிறேன். அப்படி மக்களாம் கை தூக்குங்க. இதுதான் அது அதிகமாக இருக்குது, இதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் வெறும் கேட்டு தான் பண்ணிக்கிறீங்க, இன்னும் ஆரம்பிக்கல. இது பாருங்க ஜி, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். என்னென்ன தெரியுமா, நம்ம வாய்ப்பு தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம், நம்ம தேடி வரக்கூடிய வாய்ப்பு தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. யா ஸாஹிபை ஸிஜ்னி அர்பாபு முத்தஃபரிகூன கைரும் அமில்லாஹு வாஹிதுல் கஹார். ஜெயிலில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்க கூட ரெண்டு சிறை கைதிகள் இருக்கிறாங்க. ஒன்று, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் விடுதலை ஆகிடலாம், இல்லைன்னா அவங்களுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேரும் விடுதலை ஆகிடலாம். இந்த ரெண்டு பேரும் ஏதாவது நடக்கும், நடக்கும் நடக்காதா? ஆனால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் நம்ம தேடி நிறைய வாய்ப்பு இருக்குது. தாவாவுடைய களம் எல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கொடுத்துருக்குறோம், நாம் மிஸ் பண்ணிடுறோம். இன்னும் அப்படின்னா சொல்ல பாருங்களேன், அதர் ஸ்டேட்டை விட தமிழ்நாடு பெஸ்ட்டு பிளேஸ் தாவா. அதர் ஸ்டேட்டில் இமாம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, கெசட்டில் பேர் மாற்ற முடியாது, நிக்கா பண்ண முடியாது, ரொம்ப டேஞ்சர். அதர் ஸ்டேட்லாம் தமிழ்நாடு சுக்குவனாக இருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனை நாம் யூஸ் பண்ணிக்கலன்னு சொன்னால் யார் குற்றவாளி? நாம என்ன, பக்ரத்துக்கு பிரியாணி முடிஞ்சு போச்சு, ரம்ஜானுக்கு பிரியாணி முடிஞ்சு போச்சு, பக்கெட் பிரியாணி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பிரியாணி தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பிரியாணி தான் கொடுக்குறோம். பிரியாணி கொடுத்த முஸ்லீம்கள் குரானை கொடுக்குறதில்ல. நோம்பு வந்து சொன்னால் இஃப்தார் பார்ட்டி, அவ்வளோதான். என்ன இஃப்தார் பார்ட்டி? ஒன்று வலிமா விருந்து இருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில், அவ்வளோதான். இஃப்தார் பார்ட்டி ரசூலுல்லாஹ் காலத்தில் கிடையாது, சஹாபா காலத்தில் கிடையாது.
என்ன சொல்லுது தெரியுமா, குர்ஆன் இறக்கி எல்லப்பட்ட மாதமான ரமதானிலேயே குர்ஆன் நாம் அறிமுகப்படுத்தலாம். யார் குர்ஆன் அறிமுகப்படுத்துவார்? குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனம் எல்லா வீடுக்கு தட்டுமா? முனுசாமி நான் தான் குர்ஆன் என்ன போதுமா? எப்பா ராபர்ட்டு நான் தான் குர்ஆன் என்ன போதுமா சொல்லுமா? நாம தான் சொல்லணும், நாம தான் அறிமுகப்படுத்தணும். சரி வாங்க, இப்போ ஆர்வம் வந்துடுச்சு. ஷார்ட் டைம்னா எப்படி மெசேஜ் கொடுக்கறது? 5 மினிட்ஸில் எப்படி கொடுக்கறது? என்ன ஆரம்பிக்கிறது? எங்கே முடிக்கிறது? பயம், சைத்தான் பயம் போடுறோம். என்ன தெரியுமா, ஒன்றுமே கிடையாது. வன்னாசு பனு ஆதம் வாதம் ஹுலுக்கமின் துறாம் அவ்வளோ. மக்கள் ஆதமுடைய சந்ததிகள், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். எப்படி நாம் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறோமோ, ஆதமுடைய சந்ததியாக இருக்கிறோமோ, அதே போல தான் அவரும் ஆதமுடைய சந்ததி. அதனால் மக்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் அபுஜஹல், உத்பா, ஷைபா, அபுலஹப் இவங்களாம் பயங்கரமான கிரிமினல். ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா இல்லையா, பேசுகிறாங்களா இல்லையா, பேசணும். அதனால் ஸோ மக்களுடைய இந்த வெளித்தோற்றத்தை பார்த்து அவங்க வந்து அந்த யூனிஃபார்மில் இருக்கிறாங்க, இந்த பதவியில் இருக்கிறாங்க, இந்த ஒரு இதில் இருக்கிறாங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அதிகமாக என்ன நடக்குங்க? அதிகமாக என்ன நடக்கும்? உங்களை அட்டாக் பண்ணுறாங்க, அந்த அட்டாக்கில் ஷஹீது ஆகணும். அது முதல்ல அந்த தர்ஜா நமக்கு வேணுமே. தாவா ஃபீல்டில் எதிரியுடைய அட்டாக்கில் நம்ம ஷஹீத் ஆகிட்டா டைரெக்டாக எங்கே போகணும்? சூர் யாசின் வருது தான் இல்லையா, கீழே துஹுரில் ஜன்னா, டைரெக்டாக சொல்லணும். அவ்வளோதான், கேள்வி எனக்கே கிடையாது. தாவாவுக்கு மட்டும் நல்லா விதிவிலக்காக வச்சுருக்கேன். சரி, இதெல்லாம் அவருடைய ஆர்வம். இப்போ எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு நெருக்கமான சகோதரர்கள் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்து வீட்டில் தான் சொன்னால் நீங்கள் அவங்ககிட்ட தைரியமாக நீங்கள் பேசலாம், நீங்கள் தைரியமாக பேசலாம். அல்லாஹ் அவன்தான் நம்முடைய கடவுள். நம்ம மனதில் பண்ணுறோம், குர்ஆன் எங்களுடைய வேதம், ரசூலுல்லா எங்களுக்காக நபி, அல்லாஹ் வந்து எங்களுடைய கடவுள். அப்படின்னா அடுத்து நான் அவனை ஒதுக்கி வச்சுக்கோ, அப்போ உங்களுடைய கடவுள் வேறு, உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் வேறு, அப்படி வரக்கூடாது. இஸ்லாம் என்ற வட்டத்துக்குள்ளார அவங்கள நம்ம இன்வால்வ் ஆக்கணும். நம்ம இஸ்லாம் என்ற வட்டத்துக்குள்ளே நம்ம அவங்கள இன்வால்வ் ஆக்கிக்கணும். அப்போ அல்லான்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி முஸ்லீம்கள் மட்டும் கடவுள் இல்லை, அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய ரப், மனிதர்கள் ஜின்கள் இவையெல்லாம் அவன் தான் ரப், அவன் தான் நம்மளை படைச்சி, அவன் தான் வணங்க தகுதியானவன், அவன் தான் வணக்கத்திற்குரியவன். அல் ஹை அல் கையும், அவன் தான் நித்திய ஜீவன், அவன் தான் நிரந்தரமானவன், அவன் மட்டுமே வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் தகுதியானவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் தான் நம்மளை படைச்சி. ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், அந்த அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கொள்கையும் ஒன்று தான், அதுதான் இஸ்லாம். இதுதான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட முதல் மனிதரான ஆதமுடைய மார்க்கம். ஆதமுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாம். நாமெல்லாம் அவருடைய சந்ததிகள். அப்போ ஆதமுடைய மார்க்கம் எதுவோ அதுதான் நம்முடைய மார்க்கம். இப்போ இஸ்லாம் என்பது நமக்காக நம்மை படைத்த இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறிமுறை. அதில் பேசிக் விஷயம் மூணு தான். ஒன்று, நம்மை படைத்த இறைவன் யாரோ அவன் மட்டுமே தான் வணக்கத்திற்குரிய வணங்க தகுதியானவன். அந்த இறைவன் தான் நம்ம அரபிக் மொழியில் அல்லான்னு சொல்கிறோம். இதை தான் எல்லா தூதர்களும் எடுத்து வைக்க வந்தாங்க. மக்கள் வந்து படைத்த இறைவனை வணங்குவதற்கு பதிலாக அந்த மக்களுடைய அந்த ஜெனரேஷன் பெருக பெருக மக்கள் வந்து வேறு கொள்கையில் இருக்கின்ற பொழுது அந்த மக்களை நேர்வழிப்படுத்த பல தூதர்கள் வந்தாங்க. அந்த தூதர்களை கடைசியாக அந்தவங்க தான் நபிகள் நாயகம். அனாதையாக பிறந்தாங்க, புரிஞ்சுங்களா, பெரியப்பாவுடைய ஆதரவில் வளர்ந்தாங்க, புரிஞ்சுங்களா, பிறப்பதற்கு முன்னாடி அத்தாவை இழந்தாங்க, புரிஞ்சுங்களா. இந்த மாதிரிலாம் சொல்லி ரசூலுல்லாஹ் பற்றி சின்ன ஒரு அறிமுகம். அப்போ அந்த இறை தூதரை வந்து நம்ம அல்லாஹ்வுடைய கடைசி தூதர் நம்புறது. ஸோ மூணாவது இஸ்லாமிய நம்பிக்கையில் முக்கியமான நம்பிக்கை என்னன்னு சொன்னால், இந்த லைஃப் என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை.
நாமளும் நிரந்தரமாக இருக்க மாட்டோம், இந்த பிரபஞ்சம் நிரந்தரமாக இருக்காது. குல்லு மணலை ஹஃபால், எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது, ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருக்குது, அதுதான் நிரந்தரம். பிறப்புன்னு சொன்னால் முடிவு இறப்பு தான். இறப்பை வந்து யாரும் மறுக்க மாட்டீங்க, கடவுளை மறுக்கக்கூடியவங்க கூட இறப்பை மறுக்க மாட்டோம். அப்போ பிரதர், இது ஒரு ஷார்ட் பீரியட், இதுக்கு பின்னாடி ஒரு லைஃப் இருக்குது, அங்கே தான் நம்மை படைத்தறி நம்மளை எழுப்புவோம், பேசுவோம், விசாரணை செய்வோம், அந்த நாள் உண்டு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. இஸ்லாம் என்பது அது குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டுமே வந்த ஒரு மார்க்கம் அல்ல, இது உலகளாவிய மக்களுக்கு பொதுவானது. எப்படி இந்த பிரபஞ்சம் பொதுவானது, காற்று பொதுவானது, மழை பொதுவானது, இரவு பகல் பொதுவானது, அப்போ கடவுளால் படைக்கப்பட்ட பிரபஞ்சமே பொதுவாக இருக்கும் போது இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவனும் பொதுவானது. இஸ்லாமிய பார்வையில் உங்களுக்கு ஒரு வேதம், எனக்கு ஒரு வேதம், உங்களுக்கு ஒரு கடவுள், எனக்கு ஒரு கடவுள், அந்த மாதிரி இல்லை. எந்த காற்றை நான் சுவாசிக்கிறேனோ அதே காற்றை தான் நீங்கள் சுவாசிக்கிறீங்க. அந்த காற்றை படைத்தவன் அல்ல, உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் அல்ல, அவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். எனவே அவனை மட்டுமே வணங்க, அவனால் படைக்கப்பட்ட எதுவுமே வணங்காமல் அவனுடைய தூதரை வந்து நம்ம அழகிய முன்மாதிரி எடுத்துக்கிட்டு அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்த நிலையில் நம்ம வாழ்ந்தால் அவங்களுக்கு பேதான அரபிக் மொழியில் முஸ்லீம்ஸ். ஸோ இதை நீங்கள் நம்புனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஸோ அந்த சொர்க்கத்துக்கு நான் உங்களை என்ன பண்ணுறேன், இன்வைட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளாம் துப்புல் குடி உறவு. ஒரு தாய் மக்கள், யா யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரி வ உன்ஸா வ ஜஅல்னாகும் ஷுஉபன் வ கபாயில லிதஆரஃப். அப்போ நம்மளாம் ஒரு தாய் மக்கள் புரியுதுங்களா. அப்போ இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், இந்தாங்க குர்ஆனை படித்து பாருங்கள். இது முழுக்க முழுக்க உங்களையும் என்னையும் படை நல்லா ஊட்டிய வார்த்தை. இதில் வந்து சத்தியம் மட்டும்தான் இருக்குது, படித்து பாருங்க. இதுதான், இதை சொல்கிறதுக்கு என்ன கால் மணி நேரம் ஆகுமா, அதிகபட்சமாக 7 நிமிஷம் ஆகணும். ட்ரெயினில் இருக்கிறீங்க, பஸ்ஸில் இருக்கிறீங்க, கடலில் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, வியாபாரிங்க வராங்க, கஸ்டமர் வராங்க, சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். சில பேசுவீங்களா இன்ஷால்லா? இந்த மாதிரி பேசி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், பேச வரல, தைரியம் வரலன்னு சொன்னா அதுக்கும் வழிமுறை இருக்கு, அதுக்கும் வழிமுறை இருக்கு. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டத்தில் ஷிர்க்கு உச்சக்கட்டமாடுது, ஷிர்க்கு உச்சக்கட்டமாடுது. அல்லாஹ் சொல்கிறான், இது ஹபா இல்லா ஃபிரௌன் இன்னஹு தகா. மூசா நபியை பார்த்து ஹாரூனை பார்த்து, எப்பா நீங்கள் ரெண்டு பேரும் போங்க, அவன் வந்து வரம்பு மீறிட்டான். யார் அண்ணா ரப்புக்கு போலாங்களா, மூசாவே உங்களுடைய கடவுள் என்ன, நான் தான் கடவுள். அல்லா உமுக்கோ வந்துடுச்சு, இது ஹபா இல்லா ஃபிரௌன் இன்னஹு தகா, நீங்கள் ரெண்டு பேரும் போங்க ஃபிரௌன்ட்ட. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மூசா நபி சொல்கிறாங்க, ஏற்கனவே எனக்கு பேச்சு வராது, ஏற்கனவே நான் ஒரு ஆளுக்கு கொலவர பண்ணிட்டேன், இந்த மாதிரி அறிமுகப்படுத்தினா பேச முடியாது கொன்னல் நான். அப்போ ஒரு அழகான துவா செஞ்சுட்டு போகிறேன், ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. தாவாவுக்கு போகிற நியத்தி வச்சுட்டீங்க, போகிறீங்க, புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க, ஐயோ எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது, ஏன்னா அது பண்ணுவாங்களோ இது பண்ணுவாங்களோ, செக்யூரிட்டி நிறைய பேர் கூப்பிட்டு போவோமோ, அந்த பயம்லாம் சைத்தான் போடுவோம், பயம்லாம் சைத்தான் போடுவோம். தொழுகிறீங்களா, அல்லாட்ட துவா கேளுங்க. யாரெல்லாம் உன்னுடைய மார்க்கத்தை, உன்னுடைய அடியானுக்கு உன்னுடைய அடைப்பை கொடுக்க போகிற, நீ எனக்கு சப்போர்ட் ஆகி நல்லா கண்டிப்பாக இருக்கும் துவா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், துவா மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஸோ இதெல்லாம் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நாம் இந்த ஃபீல்டில் நாம் இறங்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு நிமிஷம்தான் இருக்கு, ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, ஒரே ஒரு நிமிஷம் தான். சீட் வந்துடுச்சு நீங்கள். தப்பா, அதாவது அந்த நான் சொன்ன ஏற்கனவே அவனுடைய அந்த வெளித்தோற்றம், அந்த வெளித்தோற்றமே நம்ம தாவாவுக்கு ரொம்ப நெருக்கமாட்டு நடக்கும். ஏன்னா
போலியான கடவுள் நம்பி இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த நாமம், அந்த ட்ரெஸ் கோடு, அந்த காவி துணி, இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுது? ஒரு தீவிர பக்தர், அவரு தீவிர பக்தர். இப்போ நாம் என்ன பண்ணோம்? அதை வந்து நாம் அவங்களை புரிய வைக்கணும். இதுதான் இந்த பொட்டு வைக்கிறது, இந்த கையில் ரிங்கு போடுறது, இதெல்லாம் நமக்கு தாவாவுக்கும் ஈஸியான கலந்தது. இந்த பெண்களுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம தெரிய மாட்டோம், அதாவது இது கிறிஸ்துவ பெண்ணா, இது வந்து இந்து பெண்ணான்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்துவ பெண் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்? பெந்த குறிச்சு வந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்க வந்து தோடு போட மாட்டாங்க, ஒயிட் சாரி கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து அந்த பெந்த குறிச்சு டீம். அப்போ அந்த அந்த மக்களுடைய அந்த வெளித்தோற்றம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நமக்கு வந்து நல்லா வந்து ஈஸி இயற்கையாக ஈஸியாக நமக்கு கொடுத்துருக்கோம். அதனால் வந்து அவங்க வந்து பயந்துருவாங்க, அவங்க வந்து தப்பாக நினைப்பாங்க. அதாவது நம்ம என்ன என்ன சொல்ல போகிறோம் தெரியுமா? உண்மைதான் நம்ம சொல்லப்போம். சின்ன ஒரு வித்தியாசம் அவங்களுடைய பார்வையில் என்ன, எல்லாமே கடவுள். நாம் என்ன சொல்கிறோம்? எல்லாமே கடவுள் இல்லை, எல்லாத்தையுமே ஒரு கடவுள். இந்த வார்த்தை தான் டிஃப்ரெண்ட். அவங்களுடைய நம்பிக்கை என்ன, எல்லாமே கடவுள். நாம் என்ன சொல்கிறோம்? எல்லாமே கடவுள், எல்லாத்துக்குமே கடவுள் ஒன்று தான். சூரியனை வணங்கக்கூடாது, சூரியனை படைச்சவன் அல்ல, புரியுதுங்களா? ஸோ கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, இந்து மக்களுடைய நம்பிக்கை இருந்தாலும் சரி, மற்ற மக்களுடைய நம்பிக்கை இருந்தாலும் சரி, ஸோ நாம் சொல்லக்கூடியது உங்களையும் என்னையும் படைத்தது ஒருவன் தான் அல்லாஹ். இஸ்லாம் அவனால் கொடுக்கப்பட்டது. இதை ஃபாலோ பண்ணால் தான் நாம் சொர்க்கம் போவோம். அந்த சொர்க்கத்துக்கு என்னுடைய சகோதரனை இவங்களை நாம் என்ன பண்ணுறோம், அன்போடு அழைக்கிறோம். குர்ஆனை படிங்க, நம்பர் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஏதாவது படிக்கும் சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். அவ்வளோதான். சுப்ஹானக அல்லாஹும்ம விஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.